நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். சக்தி, கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் டெல்லியிலேயே பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பா இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாங்க இல்லையா, அப்போ மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டது, கைது செய்யப்பட்டது, சமூக வலைதளங்கள் அது தொடர்பான புகைப்படம் பரவியது அப்படின்னு பல திருப்பங்கள் நடந்தது இல்லையா? ஆமா வேதவழி, சரிதான். அதே போல கடந்த சில நாட்களா நடந்த போராட்டங்கள்ல சில திருப்பங்களும் நடைபெற்றிருக்கு. அது குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் என்னன்னு விளக்குகிறார், பார்க்கலாம். மல்யுத்த வீரர் வீராங்கனைகளின் போராட்டம் மிக தீவிரமடைவதற்கு மிக முக்கியமான காரணம் கங்கை நதியில் நாங்கள் பெற்ற பதக்கங்களை விட்டெறிவோம் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டதற்கு பிறகுதான். அதற்கு பிறகுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், ஒலிம்பிக் சம்மேளனம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் எல்லாம் இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளின் போராட்டத்திற்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டம் மிக வேகமாக செயல்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக விவசாய சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற அறிவிப்பும் அதற்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டது. இப்படியான சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்களது அரசு பணிகளில் மீண்டும் சேர்ந்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த வீரர் வீராங்கனைகள். அதன் வாயிலாக இந்த போராட்டம் முடிவிற்கு வருகிறது என்ற ஒரு சூழல் நிலவிய போது, அது சம்பந்தமான தகவல்கள் வெளியான பொழுது, எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை முழுமையாக தொடருவோம் என்ற அதிரடி அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழலுக்கு சரியாக சில தினங்களுக்கு முன்புதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த வீரர் வீராங்கனைகளிடம் தனியாக இரவு ஆலோசனை நடத்தியிருந்தார். ஊடகங்களுக்கு தெரியாமல், வேறு எந்த விதமான தகவலும் கசியாமல் ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது வரை அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதற்கு பிறகுதான் தங்களது அரசு வேலைகளில் மீண்டும் சேருவோம் என்ற ஒரு மிக முக்கியமான நிலைப்பாட்டை இந்த வீரர் வீராங்கனைகள் எடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக பாலியல் புகாரை தெரிவித்திருந்த சிறுமி தனது புகாரினை திரும்ப பெற்றார் என்ற ஒரு தகவல் வெளியானது. ஆனால் அவரது தந்தை அதை மறுத்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளும் நிறைய முக்கியமான திருப்பங்களும் நடந்து வரக்கூடிய இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளின் போராட்டத்தில் தற்பொழுது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையிலும் இறங்கி இருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முருகேசனுடன் நிரஞ்சன். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.